மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கக்கூடாது. சென்னையில் நம்ம அண்ணாவில் பண்ணுற மாதிரி லைக் கோயம்புத்தூர்லேயே அப்படி ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சப்போ இந்த டைட்டில் பிக்ஸ் பண்ணோம். அப்போ ஜானநாட்டை போய் நாங்கள் அப்ளை பண்ணோம். சார் அண்ணா தான் அந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ண, அண்ணாட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்போ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணது கூட இந்திரம் சாருக்கும் தேங்க்யூ, தருண் சார் வந்தது கூட ஜானனால தான். எல்லாருக்கும் தேங்க்யூ, ஜானனாக்கு ரொம்ப நாங்கள் தேங்க் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற சப்போர்ட்டுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஈவெண்ட் இந்த பேஷண்ட் எப்படி ப்ராப்பராக பண்ணணுன்றத கோயம்புத்தூர்லேயே ஒரு நல்ல பேஷண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்போம். யாருக்கும் போட்டியா வர போறோம் அப்படின்றதெல்லாம் இங்க யாருக்குமே தோணாது. அண்ட் மோர் ஓவர் என்ன, ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அந்த ஹாலில் இருக்கிறதும் அந்த லைட்டு ஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டாலாம் நம்ம தான் இருப்போம். லாஸ்ட்டாக எல்லாரும் ஈவன் நல்லா இருந்ததும் கை கொடுத்துட்டு போன பிறகும் நம்ம கால் வலியோட அங்கே தான் இருப்போம். அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அண்ட் மைனஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கணக்கு போட்டால் என்னடா பிளேட்டுக்கு இவ்வளோ ஆச்சு, இத்தனை பேர் பிளேட் தான் கணக்கு போட்டாங்க, ஆனால் இவ்வளோ பிளேட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமன்ற வரை அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த வழி தெரியும். 100 டோக்கன் தான் கொடுத்தாங்க, ஆனால் 100 பேர் சாப்பிடாம இங்கே 160 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஒரு பிளேட்டு 1800 ரூபா, அப்போ 10 பிளேட்டுக்கு 18000, இப்படி கணக்கு போடும். அப்போ லாஸ்ட் மினிட்ல யார் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட இருக்கிற 4 பேரோட கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு கூட ஹோட்டலை காலி பண்ணுற அந்த நிலைமையெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தாலே இத்தனை ஸ்பான்சர், இத்தனை லோகோ, இப்படிலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் 45 டேஸ் கிரெடிட்டில் தான் ஒரு கம்பெனி லோகோவை போட்டுறதுக்கு காசை கொடுக்குறாங்க. ஓகே, அதுவும் அவங்க கேட்குற விசிபிலிட்டியெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தா தான் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வரும் நேம் சேக்குக்காக ஃபேமுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. ஒரு ஆத்ம திருப்தி, இத்தனை பேர் பாரு அடுத்த லெவலுக்கு போனால் இன்றைக்கி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நம்மக்கிட்ட வந்தாங்க, நம்ம தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம தான் கொடுத்தோம், அதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ டெவலப் ஆகியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாகவே இருக்கும். ஒரு குழந்தை வளர்ந்து அது சாதிசாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஈவெண்ட்டில் நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கான மேடையை கொடுத்து ஆசையாக கொடுத்தா அந்த வளர்ந்த பிறகு அவங்க சாதிச்சாங்க அப்படிமா அது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். நம்மளை பற்றி தெரியவே வேணும், அதாவது காத்தாடி நல்லா பறக்குதுன்னு தெரியுமே தவிர நூல் யார் கையில் இருக்குன்றதோ இந்த நூல் கண்ணு கூட தெரியாது, அப்படி கூட இருந்துட்டு போகும். ஆனால் வி ஹாவ் டு பி தட் பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் எப்பவுமே ஈவெண்ட்ஸ்.